தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விளையாட்டை மையமாக வச்சு ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் ரசிகர்களை அதிகமாகவே கவர்ந்திருக்கு. அந்த வகையில் குத்துச்சண்டையை மையமாக வச்சு பல படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்படி பாக்ஸிங்கை மையமாக வச்சு ஹிட் அடித்த படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பத்ரி அருண் பிரசாந்தோட இயக்கத்தில் 2001 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பத்ரி. விஜய், பூமிகா, விவேக் போன்றோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. பத்ரி படத்தில் பொறுப்பு இல்லாமல் சுற்றுற இளைஞனாக இருக்க விஜய் தன்னோட தந்தை மற்றும் அண்ணனுக்காக பாக்ஸிங் போட்டியில் கலந்துக்கிட்டு கடைசியில் வெற்றியும் அடைகிறாரு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ராஜாவோட இயக்கத்தில் 2004 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படத்தில் ஜெயம் ரவி, அசின், நதியா, பிரகாஷ்ராஜ் போன்றவர்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி தன்னோட தந்தை பிரகாஷ்ராஜ் பாக்ஸிங் வீரருன்றது தெரியாமலேயே இவருக்கும் பாக்ஸிங் மேலே ஆர்வம் ஏற்படுது. இந்த படத்தில் இடம்பெறுற குத்துச்சண்டையெல்லாம் தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. மான்கராத்தே. சிவகார்த்திகேயன், ஹன்சிகா மோத்வானி, சூரி, வம்சி கிருஷ்ணா, சதீஷ் ஆகியோர் நடிப்பில் 2014 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மான்கராத்தே. இந்த படத்தில் ராயபுரம் பீட்டர் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார். வேலை வெட்டியே இல்லாத சிவகார்த்திகேயன் பெரிய பாக்ஸிங் வீரராக எப்படி மாறுறாருன்னு அப்படின்றது தான் மான்கராத்தே. இறுதி சுற்று. சுதா கொங்காராவோட இயக்கத்தில் 2016 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இறுதி சுற்று. இந்த படத்தில் குத்துச்சண்டை பயிற்சியாளராக மாதவன் நடிச்சிருப்பார். இறுதி சுற்று படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க ரித்திகா சிங். பெண்களுக்கான இந்திய குத்துச்சண்டை தேர்வில் நடக்கிற திருட்டுத்தனங்களை வெளிப்படையாக காட்டுற திரைப்படம் தான் இறுதி சுற்று. மிஸ்டர் சந்திரமௌலி. திருவோட இயக்கத்தில் 2018 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மிஸ்டர் சந்திரமௌலி. இந்த படத்தில் கார்த்திக், கௌதம் கார்த்திக், ரெஜினா கசன்ட்ரா, வரலட்சுமி சரத்குமார்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அப்பா மகன் பாசம், காதல், பாக்ஸிங்னு எல்லாத்தையுமே குறைவில்லாமல் காட்டியிருப்பாங்க. சார்பட்டா பரம்பரை. பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் 2021 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடித்த திரைப்படம் தான் சார்பட்டா பரம்பரை. இந்த படத்தில் ஆர்யா, துஷாரா விஜயன், ஜான் கோகன், பசுபதி, அனுபமா குமார் போன்றோர்லாம் நடிச்சிருப்பாங்க. வடசென்னையில் இருக்க இடியாப்ப பரம்பரை மற்றும் சார்பட்டா பரம்பரை ரெண்டு தரப்புக்கும் இடையில இருக்க மோதலை குத்துச்சண்டையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் சார்பட்டா பரம்பரை. சோகம் என்னன்னா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு பதிலாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் சார்பட்டா பரம்பரை.